ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெள்ளை முடி முதல் பொடுகு வரை எல்லாவற்றையும் குணப்படுத்தும் இயற்கை முறைகள் எனவென்று பார்க்கலாம். இயற்கை வைத்தியம் என்பது இயற்கை சார்ந்த பொருட்களின் மூலம் பெறப்படும் முறையாகும். இது பல்வேறு நலன்களை தரக்கூடியது, ஏனெனில் இதில் பயன்படுத்தும் அனைத்து விதமான மூலப்பொருட்களும் இயற்கையில் விளைந்த பொருட்களை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்மில் பலர் இதனை பயன்படுத்தாமல் வேதி முறைகளை பின்பற்றி வருகிறோம். இது எண்ணற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக முடி பிரச்சனையை சொல்லலாம். முடி பிரச்சனைக்கு ஏராளமான வேதிப்பொருட்களை உபயோகித்து முடியின் ஆரோக்கியத்தை முற்றிலுமாக கெடுத்து வருகிறது. இதற்கு மாறாக இருக்கக்கூடிய பல இயற்கை முறைகளை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். உங்கள் முடி ஆரோக்கியமாக இல்லை என்பதற்கான ஒரு சில அறிகுறிகள் முடியிலே தென்படும். அதன் வகையில் முடி உதிர்தல், நரைமுடி வருதல், பொடுகு, பேன் தொல்லை, முடி உடைதல் போன்ற பிரச்சனைகள் அடங்கும். இதில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு இருந்தால் உங்கள் முடி ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம். சுரக்காய் முறை. முடி கொட்டாமல் நன்கு வளர வேண்டுமென்றால் அதற்கு இந்த சுரக்காய் முறையை பயன்படுத்தலாம். சுரக்காயை நன்கு அரைத்து கொண்டு அதன் சாற்றை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு தலைக்கு தேய்த்து 30 நிமிடம் உற வைத்து குளித்து வந்தால் முடி கொட்டும் பிரச்சனை நின்று நன்றாக வளரும். முட்டை. உடலுக்கு முட்டை எவ்வளவு ஆரோக்கியமோ அதே போன்று இது முடிக்கு நன்மை தரும். முடி உடைதல், முடி வறட்சி ஆகிய பிரச்சனைகளுக்கு முட்டை சிறந்த தீர்வு. முட்டையின் வெள்ளைக்கருவை நன்கு அடித்துக் கொண்டு அதனை தலைக்கு தடவி மசாஜ் செய்து குளித்து வந்தால் முடி உடைதல் நலமாகிவிடும். வாழைப்பழம். வாழைப்பழத்தில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. குறிப்பாக பொட்டாசியம், வைட்டமின் சி போன்றவை அதிக அளவில் உள்ளன. இதனை தேனுடன் கலந்து நன்கு மசித்து தலைக்கு தடவி வந்தால் முடியின் வளர்ச்சி அதிகரிக்கும். மேலும் முடியில் உள்ள சிதைவடைந்த செல்களை குணப்படுத்தும். வெந்தயம் சிறந்த மருந்தாக உள்ள இந்த வெந்தயம் முடி பிரச்சனைகளுக்கு உதவியாக இருக்கிறது. 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பிறகு இதனை நன்றாக அரைத்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் முடி கொட்டும் பிரச்சனை நின்றுவிடும். பொலிவான முடியை பெற முடி பார்ப்பதற்கு அழகாகவும் பொலிவாகவும் இருக்க வேண்டும் என்ற ஆசை நம்மில் அனைவருக்கும் இருக்கிறது. இதனை அடைய இந்த ஸ்ட்ராபெரி குறிப்பு உதவுகிறது. ஸ்ட்ராபெரியில் பலவித நன்மைகள் முடிக்காக உள்ளது. தேவையான பொருட்கள் ஸ்ட்ராபெரி 6, முட்டை 1, எலுமிச்சைச்சாறு 2 டேபிள் ஸ்பூன். முதலில் ஸ்ட்ராபெரியை நன்கு அரைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து முட்டையை நன்கு அடித்துக் கொண்டு அவற்றுடன் சேர்க்கவும். இந்த கலவையுடன் எலுமிச்சை சாற்றை இறுதியாக சேர்த்து தலைக்கு தடவி குளித்தால் முடியின் பொலிவு அதிகரிக்கும். மேலும் பளபளப்பான முடியையும் இது தரும். ஆலிவ் எண்ணெய். முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் இந்த ஆலிவ் எண்ணெய்க்கு முதன்மையான பங்கு உள்ளது. இது நரைமுடி முதல் முடி கொட்டும் பிரச்சனை வரை அனைத்திற்கும் தீர்வு தரும். தேவையான பொருட்கள் ஆலிவ் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சைச்சாறு 3 டேபிள் ஸ்பூன், தேன் 3 டேபிள் ஸ்பூன். ஆலிவ் எண்ணெயை இருவகையாக நாம் பயன்படுத்தலாம். முதல் முறையை செய்ய ஆலிவ் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாற்றை சேர்த்து தலைக்கு தடவி குளிக்கலாம். இது முடி உதிர்வு, வறட்சி, அரிப்பு போன்றவற்றை குணப்படுத்தும். மற்றொரு முறையானது ஆலிவ் எண்ணெய் மற்றும் தேனை ஒன்றாக கலந்து தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் நரை அகன்று ஆரோக்கியமான முடியை பெறலாம். நெல்லிக்காய். நரைகளை தடுக்க நெல்லிக்காய் நன்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள வைட்டமின் சி முடிக்கு அதிக நலனை தருகிறது. மிகவும் உறுதியான மற்றும் அடர்த்தியான முடி வேண்டுமானால் நெல்லிக்காய் மற்றும் எலுமிச்சையை ஒன்றாக சேர்த்து தலைக்கு தேய்த்து குளித்து வரலாம். ஓகே வீவர்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.